வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இன்று நாம் கடலாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அறிய இருக்கக்கூடிய அரசு பதிவு பெற்ற ஆவண எழுத்தரான மரியாதைக்குரிய சாத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த வெண்டர் முத்துராமலிங்கம் என்று எல்லோரும் அலுவலகம் அழைக்கப்படக்கூடிய ஐயா அவர்களை ஒரு சின்ன கலந்துரையாடல் விஷயமாக சந்திக்கிறதுக்காக வந்தோம். வந்துட்டு சில இந்த பகுதி, அதாவது இந்த கடலாடி பகுதியை சேர்ந்த இந்த பகுதி மக்களுடைய வரலாற்று தகவல் ஏதேனும் ஐயாட்ட தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறத கேட்கறதுக்காக வந்தோம். இன்றைக்கி நம்ம சில இந்த பக்கம் நடந்த சில சம்பவங்களை பற்றின ஒரு கேள்விகளை எழுப்பி பதிலை தெரிவிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும். இன்றைக்கி நம்ம எதுக்காக ஐயாவை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கடலாடி பகுதிக்கு வந்து பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலிருந்தே பெரும் வரலாற்று பெருமை இந்த பகுதியில் உண்டு. இது வரலாற்றின் ஏடுகளிலும் ஆங்கிலேயர் ஆவணங்களிலும் இந்த கடலாடியை பற்றின நிறையா விஷயங்கள் தெரிய வருதுங்கய்யா. அப்படிப்பட்ட ஒரு சில வரலாற்று சம்பவங்களை இன்றைக்குள்ளே மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்தோம். அதான் உங்களை சந்திச்சோங்க ஐயா. முதல்ல உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்க ஐயா. என்னுடைய பெயர் முத்துராமலிங்கம், கரு முத்துராமலிங்கம் என்று நான் என்னை முன்னிலைப்படுத்திக்கொள்வேன். கரு முத்துராமலிங்கம், கருப்பணத்தேவர் முத்துராமலிங்கம். கல்கி நூலகம் என்ற பெயரில் ஒரு இல்ல நூலகம் வைத்துள்ளேன். அற்புதமான பழைய நூல்கள், 100 ஆண்டு அதுக்கு மேற்பட்ட ஆண்டு புத்தகங்கள் சேகரிக்கிறேன். வரலாறுகள் புத்தகங்கள் சேகரிக்க எனக்கு ஒரு ஆர்வம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் உண்டு. என்னுடைய தொடக்ககால வேலைவாய்ப்பு முயற்சி வேளாண்மை துறை. எனக்கு அமைஞ்சது ஆவணம் எழுதும் துறை. பத்திர எழுத்தர, இங்கிலீஷில் டாக்குமெண்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராம வார்த்தையில் நீங்கள் சொன்னது மாதிரி வெண்டர் வெண்டர் வெண்டருங்கிறது. அதுக்கு ஒரு இன்னொரு சிறப்பு, மரவர்களுக்குள்ள 365 பட்டங்களில் ஒன்று வென்றார்ன்ற ஒரு வார்த்தை உண்டு. வென்றார், வென்றார், வென்றார். அதை வந்து வடிவியல் கூட வேறு தினசாக சொல்லுவார். வேறு தினசான பொருள்பட உள்ள வார்த்தையை வெண்டர்னு சொல்லுவார். அதை கூட மச்சனம் மரக்காரவங்க எனக்கு இப்படி சொல்கிறது உண்டு. வெண்டர்ன்றா கூவி விற்பவர்ன்றா அர்த்தம். முத்திரைத்தால் கூவி விற்பவர் வெண்டர்னு சொல்லுவார். அவர் ஸ்டாம்பு வெண்டர். அவர் வெண்டர், ஸ்டாம்பு வெண்டர். நான் டாக்குமெண்ட் ரைட்டர், ஆவண எழுத்த, ஆவண எழுத்த. இப்போ வந்து எனக்கு ஒரு பொதுவான ஒரு உற்சாகம் பழைய புத்தகங்கள் சேகரிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு காசியில் வந்து தமிழ் சங்கமம் நடக்குது போன வாரத்திலேருந்து. இந்த காசியில் 60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உலகம் சுற்றும் தமிழர் சோமேலே அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. விருதுநகர் விவிஆர் கலைக்கல்லூரி ஆண்டு விழா வெள்ளி விழா முன்னிட்டு வந்த ஒரு மலரில் காசியில் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரை வந்து எங்கிட்ட புத்தகத்தை இருக்குது. அதை ஒரு நறுக்கு எடுத்து தினமணியில் கொண்டாட்டம் பகுதி அல்லது தமிழ் பகுதி தமிழ்மணி பகுதியில் வெளியிட்டு அதான் அவருடைய நறுக்க அந்த காசி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப எனக்கு ஒரு ஆசை. இது மாதிரி அப்பப்போ இப்போ தமிழ் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த பாண்டித்துறை தேவர் தமிழ் சங்கம் தொடங்கிய காலத்தில் அந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி மதுரகவி பாஸ்கரதாஸ் என்ற ஒரு புலவர், மேடை நாடக புலவர், இயலிச நாடக புலவர் பாடிய ஒரு பாட்டு என்னிடம் இருக்கிறது. சுமார் 120 வருடங்களுக்கு முந்தையது. அது வந்து பாண்டித்துறை தேவரை, பாண்டித்துறை தேவரை வாழ்த்தி வாழ்த்தி. அது தமிழ் சங்கத்தையும் பாண்டித்துறை தேவரையும் வாழ்த்தி. அப்போ பாண்டித்துறை தேவர் வந்து சிதம்பரனார் கப்பல் ஓட்டிய தமிழ்னு சொல்கிறாங்களே, அவர் வந்து கப்பல் கம்பெனிக்கு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி தான். அதனுடைய அந்த ட்ரஸ்டினுடைய தலைவராக இருந்தவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர். அப்போவே 100,000 முதலீடு செய்து கப்பல் கம்பெனியுடைய தலைவராக இருந்தவர். அப்போ அதே சமயத்தில் தமிழ் சங்கத்தையும் தொடங்குறாரு. அந்த அந்த காலகட்டம் ரொம்ப அபூர்வமான காலகட்டம். சொத்துக்களை ஜமீனையே விற்று கப்பல் கம்பெனி நொடித்த கம்பெனியை சரி பண்ணிட்டு வந்துடுறாரு. ரசனைகள் உண்டு. அந்த பாண்டித்துறை தேவரை பற்றின தகவல்லாம் சொல்கிறீங்கய்யா? ஆமாம், ரைட். நம்ம வள்ளல் பாண்டித்துறை தேவர் தான் கப்பல் கழகத்துக்கு தலைவராக இருந்தவர். அந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருந்தார். வ உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அதில் துணை காரியதரிசி, துணை காரியதரிசியாக இருந்தார். அடிசல் செகர் எந்த கிராமத்தை அவர் வித்து இந்த கப்பல் கழகத்துக்கு நிதி வழங்கினார்னு தெரியுமா? யாரு வள்ளல் பாண்டித்துறை தேவர்? பாலவனத்தன் ஜமீனை வித்து, பாலவனத்தன் ஜமீனே வித்துட்டார்.
வித்து தான் அந்த கப்பல் கழகத்துக்கு. இந்த கப்பல் கம்பெனி தொடங்கின போது ரொக்க பணம் கையிலேருந்து ஓடுறாரு. அது திவாலா ஆன உடனே சரிங்க ஜமீனையே விற்று கப்பல் கம்பெனி அந்த வெள்ளக்காரன் மேடோவர் கேட்குறேன், உங்கள் கம்பெனி எங்களுக்கு மேடோவர் தாங்கன்னு சொல்லி டெபாசிட் கேட்குறாங்க. ஆமாம், மேடோவர் மேடோவர் அதாவது திவாலா அணுவா, அதாவது அந்த அந்த கம்பெனியை சுவீகாரம் கேட்குறேன். அது இங்கிலீஷ் இங்கிலீஷில் மேடோவர் மேடோவர் கேட்குறேன், ஐயா இவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர், ஜமீனியே விற்று அதை கப்பல் கம்பெனி பட்ட கஷ்டங்களை கடனை பூரா தீர்த்துட்டு ராமநாதபுரம் வந்துடுறாரு. ராமநாதபுரம் வந்தோடனே அவர் கண்ணு தெரியாமல் போகுது, அங்கேயே அமைதியாக இருந்து இறந்துடுறாரு. அவர் பங்களாவுக்கு பேர் ஐயா ராமநாதபுரத்தில் கௌரி விலாஸ்ன்னு பேர். கௌரி விலாஸ். அவருக்கு சந்ததிகள் இல்லை. ஆமாம், கேள்விப்பட்டோம். வள்ளல் பாண்டித்தர் தேவருக்கு சந்ததி இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி அப்போ அங்காளி பங்காளி அப்படி எடுத்துக்கிறாங்க. ஆமாம், அவர் கதை முடிஞ்சிருக்கு. அதாவது அப்போ அந்த அவர் காப்பாற்றிய கப்பல் கழகம் அதோட சொந்தக்காரங்க முடங்கி போயிருச்சு. முடங்கிருச்சு. இந்த சிலம்பு செல்வர் மாப்போசி மாதிரி ஆளுக்க கதை எழுத நடிகர் திலகம் நடிக்க இப்படி திரையுலகத்தில் அவரை பெரிய ஆளாக்கிட்டாங்க. அரசாங்கமும் அவருக்கு கொண்டாடி அவர் பேரில் பேர் தொடங்கி அவரை பெரிய தியாகி ஆகிட்டாங்க. அது அது அந்த கதை தனி கதை. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து பழைய இப்படி சேகரிப்பு சேகரிக்கிறது இதில் எனக்கு ஒரு தனி ஆர்வம். ஆமாம், மிகச்சிறந்த ஒரு வரலாற்று தகவலை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இது சம்பந்தமான ஒரு விரிவான ஆய்வை நம்ம செய்வோங்க ஐயா, நிச்சயமாக செய்வோங்க ஐயா. இப்போ நம்ம நம்ம பகுதிக்கு வந்துடுவோங்க ஐயா. நம் கேள்விப்படாத ஒரு மிகச்சிறந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த சுதேசி கப்பல் உருவாவதற்கு உண்மையில் யார் காரணம், அதற்காக இழப்புகளை சந்தித்தவர் யார் என்பதை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. உண்மையிலே புதிய தகவலாக இருக்குயா, அந்த தகவலுக்கு நன்றி. மேலும் இதை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். சத்திரம் கிடைக்கும்போது சொல்கிறீங்க. நல்லதுங்க 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 நல்லதுங்கய்யா.